ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கண்மணி பிரபு விலாக்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில்னா, ஃபிஷிங் ட்ரிப் போயிருந்தேன். அது உங்களுக்காக அதை ஃபுல் வீடியோ எடுத்து போகணும்னு முடிவு பண்ணி இன்றைக்கி எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாலத்தீவுலேருந்து லீவுக்கு கம்பெனியில் எல்லோரும் ஃபிஷிங் ட்ரிப் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோம், போட்டில் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். போய்கிட்டு 4 மணிக்கு கிளம்போம். 4 மணிக்கு கிளம்புனதுக்கப்புறம் 4 மணிக்கு போயிட்டு நைட்டு ஆக்சுவலாக முடிஞ்சது 11 மணி ஆச்சு. இது எல்லாம் எங்கள் டீம், எங்கள் கம்பெனி ஸ்டாஃபு எல்லாருக்கூடையும் என்ஜாய்மெண்ட், ஃபுட் ஐட்டம், 4 ஆளுக்கு 1/2 பியர், இது எல்லாமே ட்ரிங்க்ஸ்னால் நார்மல் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் அது நிறைய ஐட்டம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கேயே மீனை, எப்படி ஃபிஷிங் ட்ரிப் எப்படின்னா மீன் எல்லோரும் உட்காந்து மீன் பிடிப்போம். மீன் பிடிக்கும்போது யாருக்கு மீன் பிடிக்குதோ அவங்களுக்கு ஒரு அவார்டு மாதிரி எங்கள் கம்பெனியில் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, மீன் எல்லோரும் மீன் பிடிச்சோம்னா அங்கேயே மீன் அங்கேயே க்ளீன் பண்ணி அவங்கள அங்கே போட்டு ஓட்டுறாங்களோ அவங்களே மீனை க்ளீன் பண்ணி அங்கே பார்பிக்கு மாதிரி பண்ணி ரெடி பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் அங்கே ஸ்பெஷலு, சரிங்களா? அது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உளுமாலை பாலம், கடலில் போட்டிருக்க பாலம் அது. அதை தான் காட்டுறேன் வீடியோவில், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரிசார்ட், ஏதாவது ஒரு ரிசார்ட் இருக்குது, ரிசார்ட் நிறைய ரிசார்ட் இருக்குல்ல, இங்கே ரிசார்ட் பக்கத்தில் போய் எங்கே இப்போ ஏதாவது மாலையில் எடுத்தோம்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போவாங்க, கொஞ்சம் ஆழமாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி அங்கே மீன் பிடிக்கும். ஏன்னா போகும்போது இப்போ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி தான் மீன் பிடிப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து ஒரு ஆள் உட்காந்துட்டு, எங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் உட்காந்துட்டு மீன் பிடிக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, உட்காந்துட்டு மீன் பிடிக்கும். ஓ, நீ படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலி. அதுக்குள்ளே இவர் அவசரப்பட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் கம்பெனியில் உள்ள ஒரு ஒருத்தர், அவர் ஸ்டோர் கீப்பராக இருந்தார் இப்போ இருந்தார். இது எல்லாருமே இப்போ ஆரம்பித்த ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை, போய்கிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கடலுடைய லொக்கேஷன் பாருங்கள், மாலத்தீவில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கடல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கலர் இருக்குது, கிட்டத்தட்ட 3-4 கலர் இருக்கும். அது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக வீடியோ எடுத்து போட்டு தரேன், பாருங்கள். 3-4 கலர், அந்த கலருடைய இது தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கலராக இருக்கும், அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். இதெல்லாம் ஃபுட் ஐட்டம், ட்ரிங்க்ஸ், தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ தான் இவர் எங்கள் அக்கௌண்ட்டன்ட், சின்ன அக்கௌண்ட்டன்ட்டு, பியர் அடிச்சுட்டு உக்காந்துருக்கார். சும்மா எல்லாமே 4 ஆளுக்கு 1/2 பியர் தான், 1/2 பியர்லாம் கிடையாது இங்கே. சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சும்மா என்ஜாய்மெண்ட்டு, வருஷத்தில் 1 வாட்டி 2 வாட்டி அப்படி போவோம் ஃபிஷிங் ட்ரிப்புக்கு. போனோம்னா அவ்வளோ என்ஜாயாக இருக்கும். ஏன்னா இதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு, ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா, பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா திட்டுங்க கமெண்ட்டில், தப்பே இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் திருத்திக்கிறேன், சரிங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை இப்போ தான் போயிட்டு இருக்கோம், இன்னும் போய் முடியலை, கொஞ்சம் லேட் ஆகுது, போயிட்டுருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் போர் அடிக்குது போல, பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும், ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. சில கிட்டக்கு நெருங்கிட்டோம், கிட்டக்கு நெருங்கிட்டோம்னா அதுக்குள்ள ஒரு இடத்துல நின்று நம்ம டிரைவர் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பிடிச்சாரு பாருங்க, ஒரு மீனை பிடிச்சி தூக்கிட்டாரு. இப்போ நான் ஒரு இடத்துல நிற்கிறோம், இன்னும் மீனை பிடிச்சி தூக்கிட்டாரு. ஒவ்வொரு ஆளாக மீன் பிடிக்கும் பாருங்க, நல்லா பார்த்துங்க. டிரைவர் பிடிச்சிட்டாரா, அடுத்தது ஒவ்வொரு ஆளாக அதை இருட்ட ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக இது ஒரு பொன் மாலை பொழுது அப்படின்னு ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், அடுத்தது எங்கள் கம்பெனி ஹெச்ஆர் ஆரம்பிச்சிட்டா. அங்கே ஸ்பீக்கர், பெரிய பெரிய ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதில் பாட்டை போட்டு கொடுத்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு அப்படியே மீன்லாம் பிடிக்கிறவங்க ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க, ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறவங்க ஆடிறாங்க, அப்படி பயங்கர என்ஜாயாக போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு பிடிக்குமா, பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கழுவி கூட ஊற்றுங்க, தப்பே இல்லை, கமெண்டில் திட்டுங்க, அப்போ தான் நான் திருத்திப்பேன். அது நல்ல வீடியோ, இன்னும் உங்களுக்கு பெட்டராக வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா?
இருட்டிடுச்சு. இந்த பார்பிகோவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி மீனெல்லாம் பிடிச்ச மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அப்பப்போ பிடிச்சி அப்பப்போ க்ளீன் பண்ணி ஒவ்வொரு மீனாக பொறிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது ஃபுல்லாக பார்பிக்யூ டைப் தான், போட்டு சுட்டு எடுக்கிறது, எண்ணெய் லைட்டாக ஊற்றி சுட்டு எடுக்கிற டைப் தான், அப்படி தான் பண்ணுறாங்க. அது பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சொசைஜ் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடணும், சிக்கன் சாசேஜ் அதையும் சேர்த்து போட்டு அது ப்ரெட்டு எல்லாம் ரெடி பண்ணி நைட்டு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டுருக்கோம். எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு மீன்லாம் தான் ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டின்னரை முடிச்சுட்டு அது இல்லாமல் கேக்கு வெட்டி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு கம்பையிலேருந்து கிளம்பி நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகிடுச்சு. கிளம்பி முடிய நான் கிளம்புறது அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் விளாத பிறகு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். சரிங்களா, பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலைனாலும் கண்டிப்பாக திட்டுங்க, தப்பு இல்லை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.